விஷ்ணு விஷால் படம் ப்ரோ, இது ஹீரோயின்கான படம், கேர்ள்ஸுக்கான படம் தான். இவர் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டராக தான் நடிச்சிருக்காரு, பட் நல்லா கொடுத்துருக்காங்க. நல்லா படத்தை பாட்டில் எப்படி இருக்கு? பாட்டு ஒன்றும் பெருசாக இல்லை ப்ரோ, சொல்லிக்கிற அளவுக்கு. மெசேஜும் வந்து நல்ல மெசேஜ் தான், கொஞ்சம் லாகாக இருக்குது அங்கங்கே. ரெட் அண்ட் கிங்ஸ்லேயும் நல்லா காமெடி பண்ணியிருக்காரு. சாங் ஒன்றும் பெருசாக இல்லை, பட் வி கேன் ஸ்டில் பார்க்கலாம். நல்லா இல்லை, தப்பெல்லாம் சொல்லி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ தான் ப்ரோ, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடி ஒன்றும் பெருசாக இல்லை ப்ரோ, செகண்ட் ஹாஃப் தான் நல்ல காமெடியாக இருக்குது. நீங்கள் இப்படியே பண்ணீங்கன்னா இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் நான் தான் ட்ரெண்டிங் நினைக்கிறேன், என்னை வச்சு கிரிஞ்சு பண்ணிடாதீங்க. சீசன் ஒன் டைம் வாட்சபிள் தான், ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம் தான். காமெடி ரிட்டர்ன் கிங்ஸ் நிறைய இடத்துல ஸ்கோர் பண்ணியிருக்காரு. முனுஷ் காந்த் நல்லா பண்ணியிருக்காரு. கரண் அவர் காமெடியாக, அவருக்கு காமெடி போர்ஷனே இல்லை ஆக்சுவலி. அவர் செகண்ட் ஹாஃப் அதுதான் கொஞ்சம் வராரு. விஷ்ணு விஷால் அந்த மேரேஜ் சீன் கொஞ்சம் போரிங்காக இருக்குது. ஃபன்னுன்றது படத்தில் ஃபன் இல்லை, இல்லை டைமிங் காமெடி தான். நல்லா காமெடியாக இருக்க எல்லாம் நல்லா தான் ஸ்கோர் பண்ணியிருக்கான். நல்லா இருக்கு ப்ரோ. ப்ளஸ் மைனஸ் அப்படி இல்லை சொல்ல முடியாது. பரவாயில்ல ப்ரோ, ஓகே தான். சொல்ல வராங்க என்ன சொல்ல, ஒன்றுமே சொல்ல வரல. சும்மா என்டர்டெயின் பண்ணும், அவ்வளோதான். ஆ, காமெடி அங்கங்கே இருக்குது, சும்மா கிரிஞ்சி காமெடி. படத்தில் ஃபைட் எப்படி ப்ரோ இருக்கு? ஃபைட்டா? ரைட்டு, சேம் தான் ப்ரோ. நம்ம ஊரில் அதான் தூக்கி போட்டு அடிக்கிறது தான். பழைய ஸ்டோரி ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு எனக்கு எதுவுமே தெரியல ப்ரோ. சும்மா ஒரு ஒரு ஸ்டோரி ஒரு ஸ்டோரி ஒரு கதை போச்சு, அவ்வளோதான் ப்ரோ. இவ்வளோ டீப்பாக எனக்கு தெரியல ப்ரோ, பெருசாக தான் தெரியல. சும்மா நார்மலாக ஒரு ரேண்டமான ஒரு தமிழ் படம் தெரியல ப்ரோ, ஆவரேஜ் தான். கொடுத்துருக்காரா ப்ரோ? நான் வேறு ஆவரேஜ் ஆவரேஜ் சொல்லிட்டு இருக்கேன். என்னை போட்டு வெளுக்க போகிறாங்க நினைக்கிறேன்.